இன்றைய ஸ்ரீதாந்திரிக பரிகாரங்கள் வழிபாடுகள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறத மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் நண்பர்களே ஓம் சுவாமியே சரணம் ஐயப்பா இப்போது செய்கிற தொழிலில் சில பேருக்கு வந்து மெசேஜஸ் கொடுத்துருந்திங்க செய்கிற தொழிலில் வந்து லாபமே இல்லைங்க அதே மாதிரி நான் இப்போ நிறைய வேலை பார்க்குறேங்க வேலை பார்த்துட்டே இருக்கேங்க எனக்கு அதுக்குள்ளே ரெக்கக்னிஷனே கிடைக்க மாட்டேங்குதுங்க ரெக்கக்னிஷன்னா ஒரு அங்கீகாரமே கிடைக்கலைங்க நான் வேலை பார்க்குறதுக்கு சம்பளம் வந்து ரெண்டு லட்ச ரூபா க கொடுக்கணும் கொடுக்கணும் ஆனால் எனக்கு ஒரு லட்ச ரூபா தான் மாதம் தராங்க இல்லை நான் வந்து கோடிக்கணக்கில் முதலீடு போட்டிருக்கேன் அதில் வந்து எனக்கு லாபமே வர மாட்டேக்குதுங்க நான் என்னங்க பண்ணட்டும் அப்படின்னு சொன்னால் ரெண்டுமே வந்து அது ரொம்ப மன வருத்தத்தை கொடுக்கும் ஒரு நபர் வந்து ரொம்ப கடுமையாக வேலை செஞ்சு அந்த இன்க்ரிமெண்ட் கிடைக்கலாங்கும் போது ரொம்ப வருத்தப்படுவாங்க நான் சொல்கிறது புரியுதுங்களா ஐயோ இப்போ நான் உழைக்கவே இல்லையா அப்படின்னு ரொம்ப ஃபீல் ஆயிடுவாங்க சில பேர் ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிடுவாங்க அதே மாதிரி தொழில் போடுறவங்க அந்த முதல் போடுறவங்களுக்கு தெரியுங்க நான் சொல்கிறேன் அப்படி நினச்சிக்காதீங்க நாங்களும் நிறைய தொழிலெலாம் பண்ணுறோம் அந்த தொழிலில் லாபம் வரலன்னு வச்சுக்கோங்களேன் அதில் வந்து இப்போ நாங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் ரியல் எஸ்டேட் எக்ஸ்போர்ட்ஸ் பிஸ்னஸ்லாம் பண்ணுறோம் பண்ணும்பொழுதெல்லாம் அதை பண்ணிவிட்டு அதெல்லாம் நஷ்டம் பண்ணிச்சுன்னா ரொம்ப வலிக்கும் கோடிக்கணக்கில் முதலீடு போட்டு ரொம்ப வலிக்கும் இதை நான் பார்க்குற ஒரு வேலை இல்லைங்க ஆண்டப்பிரனஸாக இருந்தீங்களா நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும் அப்போது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து வராமல் இருக்கிறதுக்கு என்னென்ன பண்ணலாம் எப்பயுமே வரும்னு காக்கிற மாதிரி இந்த தொழில் செய்கிறவங்களாம் அதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் பண்ணிக்கோங்க அதே மாதிரி வீட்டில் இருக்கும்போது இதெல்லாம் செஞ்சுக்கோங்க இட்ஸ் இதெல்லாம் ஒரு டைம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு நாள் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ண போகிறீங்க அவ்வளோதான் அது நீங்கள் செஞ்சிக்கும் போது ஒரு ப்ரொடெக்ஷன் உங்களை இட் வில் யூ அண்ட் மேக் யூ டு வென் அதாவது உங்களை காக்கும் அது வெல்லும் ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் செய்கிறதுக்கு நீங்கள் சூஸ் பண்ண வேண்டிய ஃபஸ்ட்டு நாள் வந்து அமாவாசை பௌர்ணமி தெய்பராஷ்டமி வளர்ப்பிற அஷ்டமி அன்னைக்கு இதை வந்து நீங்கள் தொடங்குங்க தொடங்கிட்டு அதுக்கப்புறமா இப்போ நான் சொல்லக்கூடிய பிரயோகங்கள் ஆரம்பிங்க இதுக்கு முன்னாடி உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை பார்த்துட்டு கற்ற ஜோதிடரிடம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அதில் ஜனனகால ஜாதகத்தில் என்ன தசா புத்தி அந்தரம் இருக்குது இப்போ நம்ம பாதகாதிபதி தசை வரப்போதா புத்தி வரப்போதா இப்போ ஏதாவது தொழிலில் சறுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா அதுக்கு தகுந்த மாதிரி என்ன ப்ரொடெக்ஷன் பண்ணிக்கலாம் அதுக்குள்ள வழிபாடுகள் என்ன பண்ணலாம் அதுக்குள்ள வழிபாடுகள் என்னென்ன செய்யணும் இதையும் கற்றுட்டு அதுக்கப்புறமா இந்த தாந்திரிக பிரயோகமும் பண்ணும்பொழுது விழாமல் காப்பாற்றும் அதே மாதிரி நிறைய லாபத்தையும் அள்ளி கொடுக்கும் நான் சொல்கிறது புரியுதுங்களா ஏதோ முதலீடு போடுறோம் அதுக்கு லாபம் வந்தால் தான் தொழில் இல்லைன்னா வீட்டில் படுத்து தூங்கலாம் அந்த மாதிரி அந்த மாதிரி விஷயங்கள் வந்து லாபங்கள் நிறைய கிடைக்கும் அப்போ நீங்கள் இதுக்கு செய்ய வேண்டியது காலையில் ஆறு டு ஏழு செவ்வாய்க்கிழமையில காலையில் எந்திரிச்சிக்கணும் எந்திரிச்சிட்டு நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் வந்து ஓம் சௌம் சரவணபவ ஸ்ட்ரீம் ஹ்ரீம் க்ளீம் க்ளௌம் சௌம் நமக அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்து பால் பழம் இதை வந்து எடுத்து நெய்வேத்தியம் பண்ணிவிட்டு அன்றைக்கி உபவாசம் இருக்கிறது ரொம்ப நல்லது உபவாசம் என்பது விரதம் விரதம் இருக்க முடியாதவங்க லைட்டாக சாப்பிட்டுக்கலாம் லைட்டாக சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னா அது காலையிலேருந்து கா சாயங்காலம் ஆறு மணி வரைக்கும் தான் உபவாசம் இருக்கணும் அப்போ இல்லை உங்களால் பட்னி விரதம் இருக்க முடியாதுன்னா பால் பழங்கள் சாப்பிட்டுக்கலாம் இந்த பால் பழங்கிறது வந்து ஏதோ ஒரு ஆப்பிளோ ஆரஞ்சோ இல்லைன்னா பால் பசும்பால் அந்த மாதிரி விஷயங்கள் வச்சுட்டு சுவாமிக்கு படைச்சிட்டு அதோட கல்கண்டு எடுத்து படைச்சிடணும் இதுக்கு அப்புறமா நீங்கள் செஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா சாயங்கால நேரத்தில் இது காலையில் பண்ணிடுறீங்க சாயங்காலம் ஆறு மணிக்கு இந்த பூஜையை பண்ணிவிட்டு நீங்கள் செஞ்சிக்க வேண்டியது ஓம் சவும் சரவண பவஸ்டீம் ஸ்ரீம் ஹிரீம் க்ளீம் கிளம் சௌம் நமகன் மனசுக்குள்ளே ஜபம் பண்ணிவிட்டு முருகனோட திருவுருவப்படம் படம் இருந்ததுன்னா அந்த திருவுருவப்படத்தில் படத்தில் செவ்வரள்ளியால் அர்ச்சனை பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு இதெல்லாம் இதுக்கு முன்னாடி நம்ம மாசீஷலாம் ப பார்த்துக்கோங்க ஃபஸ்ட்டு விநாயகர் வழிபாடு பண்ணணும் குலதெய்வ வழிபாடு பண்ணணும் இதெல்லாம் பண்ணிட்டு ஏன்னா அதை திருப்பி திருப்பி சொல்லும்போது உங்கள் டைம் கன்சியூமாக இருக்கும் கன்சியூமிங் ஆகும்ன்றக்கா சொல்கிறேன் அடுத்தது இதை நீங்கள் மனசார நினச்சிட்டு ஆறு டு ஏழு பண்ணிவிட்டு இந்த மந்திரத்தை சொல்லிவிட்டு அரளி பூவை போட்டுட்டு அதில் பால் பழம் வச்சு நைவேத்தியம் பண்ணிடுறீங்க இதுக்கப்புறம் சாயங்காலம் என்ன பண்ணுறீங்க வெள்ளி சொம்போ இல்லைன்னா காப்பர் சொம்போ எடுத்துக்கிறீங்க எடுத்துட்டு அதில் தண்ணியை நல்லா நிரப்பிட்டு அதில் ஏலக்காய் போட்டுக்கிறது கற்பூரம் போட்டுக்கிறது அதே மாதிரி உங்களுடைய அருகாமையில் இருக்கிற ஒரு கடைக்கு போய் அந்த பூஜா ஸ்டோர்ஸுக்கு போய் கேட்டிங்க அப்படின்னா அந்த பூஜா ஸ்டோர்ஸுக்கு போனீங்கன்னா அதுக்குள்ளே அந்த கலச சொம்புக்கு போடக்கூடிய திங்ஸ் வந்து தருவாங்க அந்த கலச கலசு சொம்புக்குள்ள திங்ஸ் இருக்கிறத அதுக்குள்ளே போட்டுக்க வேண்டியது இதுக்கப்புறமா இந்த கலசத்துக்கு மேலே ஒரு தேங்காய் எடுத்து வச்சுக்கிறது இந்த தேங்காய் எடுத்து வச்சுட்டு அதில் வந்து மாவிலை எடுத்து வச்சுக்கிறது மாவிலையை எடுத்து வச்சுட்டு இதில் நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா ஒரு சிகப்பு கலர் பட்டு ஆடை வச்சு இந்த பட்டு வச்சு அதை அலங்காரம் பண்ணி சுவாமியை ஆவாகனம் பண்ணுற மாதிரி நினச்சிட்டு இப்போ நீங்கள் செஞ்சிக்க வேண்டிய இதில் வந்து ஒரே ஒரு விஷயம் என்ன பண்ணுங்கன்னா ஸ்வர்ணம் இருந்தது ஸ்வர்ணம்னா தங்கமோ வெள்ளியோ இந்த மாதிரி விஷயங்கள் இருந்ததுன்னா அதில் கொஞ்சம் காயினை வந்து உள்ளுக்குள்ளே போட்டுக்கிறது அந்த தண்ணிக்குள்ளே போட்டுட்டு இதுக்கப்புறம் நீங்கள் கீழே வைக்கும்போது வெறும்ன வைக்காமல் கீழே அரிசி வச்சுட்டு அதில் கொஞ்சோண்டு மஞ்சள் தேயில் தெளிச்சிட்டு அதுக்கு மேலே இந்த கலசத்தை வச்சுட்டு இதுக்கப்புறம் நீங்கள் செஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால் அந்த காசு ஒரு ஒரு ரூபா காசு இருந்தால் ஒரு நூற்றி எட்டு காசு எடுத்து வச்சுக்கோங்க தங்க காசு இருந்தால் நூற்றி எட்டு காசு வச்சுக்கோங்க வெள்ளி காசு இருந்தால் எடுத்துக்கோங்க சரிங்களா இந்த மாதிரி விஷயங்கள் எடுத்து வச்சுட்டு கையில் மனசார நினச்சின்னே ஓம் சவும் சரவண பவா ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் க்ளௌம் சவுன் நமக போட்டு வேண்டியது ஓம் சௌம் சரவண பவா ஸ்ரீம் ஹிரீம் க்ளீம் கிளவும் சவு நமக இந்த மாதிரி நூற்றி எட்டு தடவை பண்ணிவிட்டு சரிங்களா இந்த நூற்றி எட்டு தடவை செஞ்சு முடிச்சுட்டு இதுக்கப்புறமா நீங்கள் அந்த பூஜையை முடிக்கும் பொழுது தேனும் மாவும் சரிங்களா எடுத்துட்டு முருகனுக்கு நெய்வேத்தியம் பண்ணுறது நெய்வேத்தியம் பண்ணிவிட்டு இந்த தேனையும் மாவையும் வச்சுருக்கிறத நீங்கள் உங்கள் குடும்பத்தோடு இருக்கிறவங்க உண்ணலாம் அதுக்கப்புறமா மறுநாள் கார்த்தால் தட் இஸ் செவ்வாய்கிழமை இதை பண்ணிவிட்டு இதை தொடர்ந்து செய்யணும் இது இத்தனை நாள் செய்கிறேங்கிறத விட நீங்கள் தொடர்ந்து செய்ய செய்ய லாபங்கள் வர வர ஏன் செய்ய செய்கிறதுல என்ன இருக்குது இதை நீங்கள் செய்யலாம் இது வந்து அந்த தொழில் பண்ணுறவங்க செய்கிறது அதி உத்தமம் இல்லை அவங்களுக்கு பதிலாக அவங்க மனைவி செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் செய்யலாம் செய்யும் பொழுது அதை ஐம்பது சதவீத பலன்தாங்க தாந்திரிக சாஸ்திரம் சொல்லப்படுது ஏன்னா சாஸ்திரத்தை மட்டும்தான் நான் பேஸ் பண்ணி தான் பேசுவேங்க சரிங்களா நம்ம அந்த ஆல்டர்னேட் ஸ்கூலில் போகிறத பேஸிக் அவாய்ட் பண்ண தான் சொல்லுவேன் அதனால் அந்த சாஸ்திரத்தில் சொல்லப்படுறது ஐம்பது சதவீத பலன்தான் கிடைக்கும்னு எழுதப்படுதுங்க அப்படி இருக்கும் பொழுது அது ஐம்பது சதவீத பலன் கிடைக்கும் முழுசாக செய்யணும்னா அவங்கவுங்க செய்யணும் இதை செஞ்சுட்டு மறுநாள் காலத்தால் அந்த தண்ணியை எடுத்து கொண்டு போய் கால் படாத இடத்துல கொட்டணும் அந்த ஸ்வர்ணத்தை எடுத்து வச்சுக்கணும் அதே மாதிரி இதை நீங்கள் தொடர்ந்து செஞ்சுகிட்டே வரும்பொழுது அந்த தேங்காயெலாம் இருக்குது இந்த தேங்காய் எடுத்து என்ன செய்யலாம் வீட்டில் ஒரு ஸ்வீட் மாதிரி பண்ணிவிட்டு நீங்கள் உண்ணிட்டு மிச்சம் இருக்கிறத வந்து ஜீவகாருண்யமாக ஃபஸ்ட்டு இந்த காக்காக்கு போடுறது குருவிக்கு போடுறது இந்த மாதிரி விஷயங்களை ஃபஸ்ட்டு போட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் இதை எடுத்து வச்சுக்கலாம் இதை நீங்கள் எடுத்து நீங்கள் உண்ணலாம் இந்த மாதிரி இந்த காசை எடுத்து நீங்கள் வைக்கிறீங்களா இந்த குடத்தில் எடுத்துகிட்டு வாரம் வாரம் நீங்கள் போட்டுகிட்டே வரும் பொழுது நல்ல வந்து பொருளாதார ரீதியான லாபங்கள் ஏற்படும் இப்போ ப்ரமோஷன் கிடைக்கணும் ஒரு உத்தியோகப் பிராப்தியில் ஜாஸ்தியாகணும் செய்யணும் தொழிலில் தடைகளாக இருக்குது இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் செஞ்சுட்டே வரும்பொழுது நல்ல மாற்றங்கள் உறுதியாக ஏற்படும்ங்கிறதுல எல்லோரும் மாறுபட்ட கருத்தே கிடையாது இதில் நான் ஒரு நான் வந்து வைணவ வழிபாடு தாங்க பண்ணுவேன் நான்லாம் சிவனை கும்பிட மாட்டேன் முருகனே கும்பிட மாட்டேங்க அப்படின்னு சொல்லி சில பேர் சொல்கிறவங்களாம் இருக்காங்க ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களாக இருந்தால் நீங்கள் ஆஞ்சநேயரை மனசாராக நினச்சிண்டு இந்த பிரயோகத்தை பண்ணலாம் எப்படி நான் முருகனுக்கு காலையில் ஆறு டு ஏழு சொன்னனோ அதே மாதிரி நீங்கள் வந்து ஆஞ்சநேயர மனசார நினச்சிக்கிட்டு ஈவினிங் வந்து ஆஞ்சநேயர மனசார நினச்சிக்கிட்டு இந்த மந்திரங்கள் ஆஞ்சநேயரோட மந்திரங்களை சொல்லிவிட்டு நீங்கள் தாராளமாக பண்ணிக்கலாம் ஸோ இது மாதிரி விஷயங்கள் மற்றும் நிறைய தகவல்கள் வந்து ஸ்ரீதாந்திரிக் அஸ்ட்ராலஜின்னு நீங்கள் யூடியூபில் போட்டிங்கன்னா நிறைய விஷயங்கள் வரும் ஒருவேளை ஜனனகால ஜாதகத்தை நீங்கள் எங்கள் கிட்டே கணிச்சுக்கணும்னு ஆசைப்பட்டு அதுக்குள்ள தாந்திரிக ரீதியாக நிறைய வழிபாடுகள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டாலும் பின்னாடி உள்ள நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம் நண்பர்களே அதுக்கு நம்ம பெய்ட் கன்சல்டேஷன்ஸ் மட்டும் தான் பண்ணுறோம் நாளை மற்றும் ஒரு தாந்திரிக ரீதியான வழிபாடுகளுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் விஜய் சேத்து நாராயணன் நன்றி வணக்கம் ஓம் சுவாமியே சரணமையப்பா